அனைவருக்கும் அலமேல அடுப்பக்கரையின் வணக்கம். இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலா ஒரு கரகர முறுமுறு முறுக்கு ரெடி ஆயிருக்கு. முறுக்கு அப்படின்றது தீபாவளி ஸ்பெஷல் மட்டும் இல்ல, எப்போதுமே நமக்கு ஆல் டைம் ஃபேவரட் ஸ்நாக். இந்த முறுக்கு ஒரு இடத்துல கூட வேகாம எவ்வளவு சூப்பரா பொறு பொறுன்னு இருக்கு பாருங்க. இந்த முறுக்கு மாவுக்கு அரிசி உளுந்தம் பருப்பு ரெண்டும் போடுவோம். சில பேர் வந்து இதுல பொட்டுக்கடல போட்டுப்பாங்க, சில பேர் பாசி பருப்பு ஆட் பண்ணிப்பாங்க. ஆனா இது எதுவுமே இல்லாம இந்த மாதிரி ஒரு மொறுமுறு முறுக்குக்கு நாங்க ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணிருக்கோம். அதோட முறுக்கு மாவு பிசையும் போது என்னென்னலாம் அதுல ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம முறுக்கு செய்யறதுக்காக 1.5 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கோம். 1.5 கிலோ பச்சரிசிக்கு 1/2 கிலோ அப்படின்ற விகிதத்துல உளுந்து எடுத்து அந்த உளுந்த நல்லா வறுத்துக்கணும். அது வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும், ஆனா கருக கூடாது. நம்ம எடுத்துக்கிட்ட பச்சரிசிய வறுக்கவோ ஊற போடவோ எதுவுமே செய்ய வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். உளுந்த மட்டும் வறுத்த போதும். நான் ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, அது புழுங்கல் அரிசி தான். அதாவது நம்ம வீட்டுல எப்போதும் இட்லிக்கு யூஸ் பண்ற புழுங்கல் அரிசி 1/2 கால் படி, அதாவது 200 கிராம்ஸ் எடுத்து அந்த அரிசிய வரட்டு வாணலியில போட்டு ஓரளவு பொரியற மாதிரி வறுத்து அந்த உளுந்தோட சேர்த்துக்கணும். 1/2 கிலோ பச்சரிசிக்கு 1/2 கிலோ உளுந்து 1/2 கால் படி புழுங்கல் அரிசி மட்டும் போதும். பொரிக்கடலையோ பாசிப்பருப்போ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. செம்ம சூப்பரான ஒரு கிறிஸ்பியான முறுக்கு நமக்கு கிடைக்கும். நம்ம மிஷின்ல கொடுத்து அரைச்சு வச்சிருக்க அந்த 1/2 கிலோ மாவுக்கு இந்த அளவுக்கு ஜீரகம், அது அப்படியே மாவுல சேர்த்துடலாம். கொஞ்சமா இந்த அளவுக்கு பெருங்காயம், அதையும் அந்த மாவோட சேர்த்து ரெண்டையும் நல்ல மாவோட சேர்த்து விரகி விட்டுறணும். 25 கிராம்ஸ் பட்டர் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அதோட ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு நெய், ரெண்டையும் சேர்த்து மாவோட நல்லா விரகி விட்டுறணும். கொஞ்சம் அதிகமா போட்டுக்கலாம். தண்ணியில உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு அத வந்து இந்த மாவுல ஊத்தி நல்லா பிசைஞ்சிடணும். ஏன்னா தனியா போடும்போது கல் உப்பு கரையாது அப்படின்றதுனால தண்ணியில போட்டு கரைச்சிட்டு இந்த மாவுல தண்ணி ஊத்தி பிசைஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டாலும் ஊத்தி நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு கொஞ்சம் தொய்வா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 50 கிராம் தேங்காய் எண்ணெய் அதோட ஆட் பண்ணிக்கணும். அப்பதான் மாவு பிசுபிசுப்பு இல்லாம முறுக்கு நல்லா வரும். மாவு ரெடி ஆயிருச்சு, முறுக்கு குழந்தையும் அதை அடைச்சாச்சு. இந்த முறுக்கு பிழியறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெய் சட்டிக்குள்ள 1 ரூபாய் காயின் போட்டிருக்காங்க. அதுதான் இந்த அம்மாவோட சென்டிமெண்டா. அப்பதான் முறுக்கு எண்ணெய் குடிக்காம வரும் சொன்னாங்க. வாங்க நம்ம முறுக்கு எப்படி வந்திருக்குன்னு பாக்கலாம். நல்ல முறுக்கெல்லாம் பெருசு பெருசா சுத்தி எண்ணெயில போட போட அது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா அப்படியே திருப்பி விட்டுட்டே இருந்தேன். அப்படி ஒரு ஆள் தள்ளி விட்டுட்டே இருக்கும் போது அவங்களுக்கு அடுத்தடுத்து போடுறதுக்கு இடமும் கிடைக்கும். இந்த முறுக்க திருப்பி விட்டு அது நல்ல ஓசை அடங்கி வரும்போது அதை நம்ம எடுத்துடலாம். எடுத்து பார்ப்போம் எவ்வளவு சூப்பர் முறுக்கு நமக்கு கிடைச்சிருக்குன்னு. நல்ல பெரிய பெரிய முறுக்கா செவக்காம சூப்பரா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இது வரைக்கும் அலமேல் அடுப்பங்கரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனோட வர ஆல் ஆப்ஷனையும் அமைக்கிக்கோங்க.